இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமே இந்த மாதத்தில்தான் நவராத்திரி ஆரம்பமும் கூட சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்தோமானால் செவ்வாய் பகவான் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று மேச ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னி ராசியில் சூரிய பகவானும் துலாம் ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் குரு பகவானும் மகர ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் சந்திர பகவானுமாக கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது இதில் சூரியன் அஸ்தம் இரண்டாம் பாதத்திலும் சந்திரன் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்திலும் செவ்வாய் அசுபதி இரண்டாம் பாதத்திலும் புதன் சுவாதி ஒன்றாம் பாதத்திலும் குரு பூராடம் நான்காம் பாதத்திலும் சுக்கிரன் மகம் இரண்டாம் பாதத்திலும் சனி உத்திராடம் இரண்டாம் பாதத்திலும் ராகு மிருகஸ்ரீஷம் இரண்டாம் பாதத்திலும் கேது கேட்டை நான்காம் பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் நிகழ்கிறது கிரக நிலைகள் இவ்வாறு சஞ்சாரம் செய்ய இரண்டு நாளைக்கு ஒரு முறை சந்திரன் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே வருவார் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த மாத பலன்களை விவரமாக பார்க்கலாம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோமானால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் பல துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாய் இருக்கும் இந்த மாதம் தொழில் துறையில் மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மாதம் உங்கள் கோபத்தால் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடும் மற்றும் உங்கள் சக ஊழியர்களுடன் சண்டை போடக்கூடும் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த ராசிக்காரர் குடும்ப உறுப்பினர்களுடன் மாதம் முழுவதும் நேரத்தை செலவிட முயற்சி செய்வார்கள் இந்த ராசியின் மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விபரீதமாக இருக்கக்கூடும் இந்த மாதம் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படக்கூடும் மற்றும் சக மாணவர்களின் உதவியால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் உங்கள் பாட புத்தகத்துடன் சாதாரண அறிவியல் புத்தகம் மற்றும் செய்தித்தாளும் படிக்க வேண்டும் இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் காதலில் சந்தேகம் மற்றும் தவறான புரிதலுக்கு இடம் கொடுத்தால் உங்கள் காதல் உறவு துண்டிக்கப்படும் இந்த மாதம் உங்களுக்கும் மற்றும் உங்கள் பிரியமானவருக்கும் இடையே சில தவறான புரிதல் காரணத்தால் விலகும் சூழ்நிலையும் ஏற்படக்கூடும் இந்த சூழ்நிலையை தவிர்க்க உங்கள் நடவடிக்கைகளில் நேர்மையான மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறுநீரகம் மற்றும் வயிறு தொடர்புடைய பிரச்சினைகள் வரக்கூடும் இதனால் உங்கள் உணவு வகையில் சிறப்பு கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருப்பது யோகமான அமைப்பாகும் இப்பொழுது உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும் மனதில் தைரியம் உற்சாகம் பெருகும் உங்கள் அனைத்து செயல்களையும் நீங்கள் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறும் வாய்ப்பும் உள்ளது உங்கள் பிரச்சனைகள் பலவற்றை தீர்க்கவும் நீங்கள் உரிய முயற்சி எடுப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் பங்கு சந்தையிலும் லாபம் எதிர்பார்க்கலாம் தந்தையால் அனுகூலம் உண்டு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்பாராத தடைகளும் பிரச்சனைகளும் உருவாகலாம் தாய்க்கு மருத்துவ செலவுகளும் செய்ய நேரிடலாம் இருந்தாலும் இவை அனைத்தையும் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களில் சிலருக்கு இப்பொழுது ஒரு சிறந்த வழிகாட்டி கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் காதலர்களுக்கிடையே அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் இந்த நேரத்தில் புதிய காதல் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையேயும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடும் எனவே தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது உங்களின் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது பணப்புழக்கம் அதிகரிக்கும் வங்கி கணக்கில் சேமிப்பும் கூடும் சிலருக்கு எதிர்பாராத தன வரவும் உண்டு பொதுவாக உங்கள் வருமானம் உங்களது அனைத்து பொறுப்புகளையும் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு போதுமானதாகவே இருக்கும் பணித்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி வேலையில் இருந்து வந்த பல பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து வைக்கும் வாய்ப்பு உள்ளது சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் பணியில் உங்கள் செயல்திறனும் அர்ப்பணிப்பும் உயர் அதிகாரிகளின் பாராட்டினை பெற்றுத்தரும் உங்கள் தொழில் அபரிமிதமான வளர்ச்சி பெறும் காலம் இது என்றே சொல்லலாம் எனவே தொழில் துறையிலும் இப்பொழுது நீங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம் உங்களது புதிய தொழில் முயற்சிகளும் ஈடேறும் உங்கள் நேர்மறை எண்ணங்களும் உடனடியாக செயலில் இறங்கும் ஆற்றலும் உங்களுக்கு பெரும் நன்மையை விளைவிக்கும் மேசராசி தொழில் வல்லுநர்கள் பல வகையிலும் முன்னேற்றம் காண்பார்கள் தொழிலில் இப்பொழுது உங்கள் தனித்திறன் வெளிப்படும் சிக்கலான பிரச்சனைகளை கூட உங்கள் திறமையால் எளிமையாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் இதனால் உங்கள் துறையில் உங்களது புகழ் பெருகவும் வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உள்ளது பொதுவாக உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் இதுவரை இருந்த சில உடல் உபாதைகளுக்கும் இப்பொழுது தீர்வு கிடைக்கக்கூடும் இருந்தாலும் கோபம் மனப்பதட்டம் தலைவலி போன்ற பிரச்சினைகளால் சிலருக்கு இரத்த கொதிப்பு அதிகரிக்க கூடும் ஆகவே கோபத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியம் யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வதும் நன்மைகளை தரும் இந்த மாதம் மாணவர்களுக்கு படிப்பில் மந்த நிலை காணப்படலாம் தேவையற்ற விஷயங்களில் கவனச்சிதறலும் ஏற்படலாம் எனவே நீங்கள் பாடங்களை தள்ளி போடாமல் உடனடியாக படித்து விடுவது நல்லது நண்பர்களுடன் வெளியில் சென்று நேரத்தை வீணடிப்பதையும் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவும் இந்த மாதம் உண்டு உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ முருக மற்றும் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு செய்யுங்கள் செவ்வாய் சனி குரு ராகு கேது முதலிய கிரக மூர்த்திகளுக்கு பூஜை ஹோமம் செய்து வழிபாடு பண்ணுங்கள் நாய்க்கு உணவளித்தல் மற்றும் பாம்பு புற்றுக்கு பால் வார்த்தலும் கூட நன்மைகளை தரும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்